ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜனாஞ்சன ஷலாகய சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விதாந்த சுவாமினிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசதி கௌரபக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, வேத சடங்குகள் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேத சாஸ்திரங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய சடங்குகள் அதில் நிறைய இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த சடங்குகள் இவ்வளோ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்தவர்களுக்கு சில நேரம் சந்தேகம் ஏற்படலாம். இந்த சடங்குகள் கண்டிப்பாக நம்மளும் செய்யணுமா அப்படின்னு சொல்லி, இப்போ பகவத்கீதையில் பகவான் அதை பற்றி சொல்கிறார். ஒரு இடத்துல பகவத்கீதையில் 2வது அத்தியாயம், அந்த பதத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 52வது பதம், அதில் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தை நான் வாசிக்கிறேன். யதா தே மோகக்கலிலம் புத்திர் வியதி தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்யச. மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இவ் அடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ, அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அதற்கு அடுத்த பதத்துல மொழிபெயர்ப்புல சொல்லும் போது, எப்போது உன் மனம் வேதங்களின் மலர்ச்சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வில் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த 2 பதங்களிலே பகவான் இந்த வேத சடங்குகளை பத்தி தெளிவாக சொல்றார். வேத சடங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய கர்மகாண்ட பகுதிகளிலே பலன் தரும் செயல்களை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த சடங்குகளை செய்யும் போது இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், இந்த சடங்குகள் செய்யும் போது இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், இதை செய்யும் போது இதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சடங்குகள் ஏன் வேத சாஸ்திரங்களிலே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக நாம் இந்த மனித பிறவி எடுத்து வந்திருக்கோம். இந்த மனித பிறவி எடுத்து வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மனித பிறவியை பயன்படுத்தி பகவானை அடைவது. ஆனா அதற்கு இடையில பலவிதமான ஆசைகளும் இருக்கு. என்ன, இந்த ஜீவாத்மா நிறைய ஆசைகளை சுமந்து வருகிறது. அப்ப பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஆசைகளை படிப்படியாக திருப்திப்படுத்துவதற்கு வாய்ப்பையும் கொடுக்கிறார், அந்த வாய்ப்பும் அளிக்கிறார். ஆனா புத்திசாலி என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த தற்காலிகமான ஆசைகளிலே அவர் கவனம் செலுத்தாமல் உண்மையிலேயே பகவானை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் நல்லா பக்தி பாதையிலே ஸ்திரமாகி விடுகிறார், நல்லா உறுதியாகி விடுகிறார். ஆனா இருந்தாலும் அது உடனே எல்லாராலையும் உடனே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்காது. படிப்படியா தங்களுடைய ஆசைகளை திருப்தி செய்து கொண்டு வரக்கூடிய நிலையில இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்த சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன சொல்லி, இதுல அவங்களும் அவர்களுடைய ஆசைகளை திருப்தி செய்து நியாயமான வழியில திருப்தி செய்து கொண்டு அவங்க படிப்படியா முதிர்வடைந்து
பக்தி பாதையிலே ஸ்திரமாக வரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இந்த வேத சாஸ்திரங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் யார் ஒருவர் இந்த இந்த அமைப்பை புரிந்து கொண்டு நல்ல பக்தியை நேரடியாக எடுத்து விட்டார் என்றால் இந்த வேத சடங்குகள் அவருக்கு தேவையில்லை. அதுதான் பகவான் இங்க உணர்த்துறார். எப்போது உன் அறிவு மயக்கம் என்னும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ, இது ஒரு மயக்கம்னே சொல்றார், இந்த ஆசைகளை திருப்திப்படுத்தக்கூடிய இந்த பலன் தரும் சடங்குகள் ஒரு மயக்கம்னு சொல்றாரு பகவான் இங்க. அதனால இந்த மயக்கத்தை தாண்டி விடுகிறதோ எப்போது உன் அறிவு, அப்போது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த சடங்குகளை முற்றிலுமாக ஆதரிக்கவில்லை என்ன பக்தர்களை பொறுத்த வரைக்கும், என்ன முற்றிலுமாக இது கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லல. இதுல மூழ்காதே, இந்த மயக்கத்துல மூழ்கிடாதே, இந்த மாதிரி சடங்குகள் செய்து செய்து இந்த பலன் வேண்டும் அந்த பலன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாதையில போறவங்களுக்கு அதுல முடிவே கிடையாது, அதுல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அந்த மாதிரி போகாம யார் ஒருவர் மனித வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டு பகவானுடைய பக்தி சேவையிலே நன்றாக ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சடங்குகள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் இங்க உணர்த்துறதுக்காக இந்த இரண்டு பதங்கள் 52 53 பகவத்கீதையில இந்த 2வது அத்தியாயத்துல சொல்றாரு. இது முக்கியமான விஷயம். இந்த ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் ஏற்படும். நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய மகான்கள் தூய பக்தர்கள் தங்களது வாழ்க்கையில தங்களது வாழ்க்கையில நடந்த அல்லது தங்களுடைய படைப்பின் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக நிறைய இதை உணர்த்தி இருக்காங்க. உதாரணத்துக்கு மாதவேந்திரபுரி சைத்தன்ய மகாபிரபுவுடைய ஆன்மீக குருவினுடைய குரு, சுமார் 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் தனது படைப்பில என்ன சொல்றார் அப்படின்னா, சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதோ போ ஸ்நான துப்பியம் நமோ போ தேவா பிதரஸ்ச தத்பனவிதோ நாஹம் க்ஷமக்ஷம்யதாம் யத்ர க்வாபி நிஷத்து யாதவ குலோத்தமஸ்ய கம்ஷத்விஷஹ ஸ்மாரம் ஸ்மாரமகம் ஹராமி தத் அலம் அன்னே கிம் அந்நீனமே அப்படின்னு சொல்லி பாடுறார். அவர் என்ன சொல்றார் மாதவேந்திரபுரி அப்படின்னா, எல்லா விதமான சடங்குகளுக்கும் அவர் போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்கள வேண்டார் சந்தியாவந்தனம் இந்த மாதிரி எல்லா விதமான சடங்குகளை எனக்கு வேண்டாம், நன்றி நீங்க போய் வரலாம் அப்படின்னு சொல்லி பாடுறார். போ ஸ்நான துப்பியம் நமோ போ தேவா பிதரஸ்ச தர்ப்பண விதோ என்ன எல்லா விதமான சடங்குகளும் தர்ப்பணம் செய்யக்கூடிய முறைகள் அது இது எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் மாதவேந்திரபுரி. ஏன் வேண்டான்னு சொல்றார் அவர், சும்மா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லல. ஏன்னு ஸ்மாரம் ஸ்மாரமகம் ஹராமி தத் அலம் மன்னே கிம் மனவே கிம் மன்னேதமே, யார் அதாவது பகவானை கம்சத் பிஷக யார் பகவானை நான் நினைக்கும் போது, பகவான் கிருஷ்ணரை நான் நினைக்கும் போது, யாதவ குலோத்தமஸ்ய கம்சத் பிஷக அப்படின்னு சொல்றார், யார் பகவான் கிருஷ்ணரை நான் நினைக்கக்கூடிய அந்த எனக்கு வாய்ப்பு இப்போது எனக்கு கிடைத்து விட்டது, பகவானை நான் நினைக்கிறேன், அதனால பகவானை நினைக்கும் போதே எனது பாவ விளைவுகள் எல்லாமே நீங்கி விடுகின்றன, அதனால இந்த சடங்குகள் எல்லாமே எனக்கு அவசியம் இல்லையே, அதனால தயவு செய்து இந்த சடங்குகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதனால இதுல இருந்து என்ன புரிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் ஒருவர் பகவானுடைய பக்தி சேவையிலே ஈடுபட்டு பகவானை தொடர்ந்து நினைக்கக்கூடிய அந்த பக்குவம் அடைந்து விட்டாரோ அவருக்கு இந்த சடங்குகள் எல்லாமே அவசியம் இல்லாது போகின்றன. ஆனா யார் இந்த பக்தி பாதையில இல்லையோ அவங்க இந்த சடங்குகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா பகவானை நினைக்கக்கூடிய அந்த பக்குவம் அடைந்து நல்ல பக்தி சேவையில ஈடுபடுற பக்தர்கள் இந்த சடங்குகளை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா இது அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சடங்குகள் எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பகவானை தொடர்ந்து நினைத்தவாறு நாம் வாழ்ந்து பகவானை அடைய வேண்டும். அந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு இதை ஏன் செய்யணும்,
ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சுட்டார் அப்படின்னா, டாக்டரேட் முடிச்சுட்டாருன்னா அவர் திருப்பி கீழே இருக்கக்கூடிய டிகிரிஸ் அதை திருப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிஏ பிஎஸ்சியோ பிஇ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பிஹெச்டி முடிச்சுட்டார். அதே மாதிரி ஒருத்தர் பகவானுடைய பக்தி சேவையிலே ஈடுபட்டு பகவானை நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா திருப்பி இந்த சடங்குகள் எல்லாமே அவசியமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, சர்வசாகும் இது சன்னிவிஷ்டம் அர்த்தஸ்மிருதிர் ஞானம் போகனம் சோ வேதிஷ்ட சர்வீர் அகமேவ வேத்ய வேதாந்த கிருத்தி இது விதேவச்சாகம் அப்படின்னு சொல்றார் 15வது அத்தியாயத்துல. அதாவது இந்த வேத சாஸ்திரங்களுடைய நோக்கம் என்னை அறிவதுதான் அப்படின்னு சொல்லி பகவான் அங்க தெளிவுபடுத்துறார். வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யோ அப்படின்னு சொல்றார். வேத சாஸ்திரங்கள் மூலமாக அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு பகவான் தெளிவுபடுத்துறார். அப்போ ஒருவர் பகவானுடைய பக்தி சேவைக்கு வந்து பகவானை நினைக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரக்கூடிய அந்த பாதையில இருப்பவர், பாதையில இருப்பவரும் கூட பக்குவம் அடைந்தவரும் கூட இந்த சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஆச்சாரியர் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தோம்னா அவங்க இந்த சடங்குகள் செய்யலையே, அந்த சடங்குகள் செய்யலையே அப்படின்னு சொல்லி தோணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சதுர்மாதங்கள்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நிறைய சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. இப்படி ஒவ்வொரு சடங்குகளா போனோம்னா எண்ணிக்கையில அடங்காது, அவ்வளவு சடங்குகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்மளால செய்ய முடியும், முடியாது. அதனால ஒரே வழி என்ன அப்படின்னா, பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவானை நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது எப்படி, பகவான் நாமத்தை சொல்றது மூலமாக எளிமையா பகவானை நினைக்க இங்க சொல்ல முடியும், அதை நினைக்க முடியும். எப்படின்னா, ஏன்னா இங்க மாதவேந்தர் புரி சொல்றாரு இல்லையா, ஸ்மாரம் ஸ்மாரம் அகம் ஹராமி தத் அலம் மன்னிக்கும் மன்னியனமே, நான் பகவானை நினைக்க நினைக்க எனது பாவங்கள் எல்லாமே விலகி விடுகின்றது, பாவ விளைவுகள் எல்லாமே விலகி விடுகின்றன, அதனால எனக்கு இந்த சடங்குகள் அவசியம்னு எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்லி சொல்றார். சந்தியா வந்தனமோ அல்லது மற்ற சடங்குகளோ இல்ல அதுவோ இதுவோ எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அப்போ இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் பகவானை நினைப்பதற்கு பக்தி சேவையில ஈடுபடுவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அது சாதாரண முறையில நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதும். அதுதான் சில பிரபுபாதம் எடுத்து கொடுத்துருக்கார், பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லியிருக்கார். என்ன, தினமும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி, இந்த மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்தது மூலமாக பகவானை நினைவில் கொள்ள முடியும், பகவானை நல்லா நினைக்க முடியும். பகவானை நினைக்க நினைக்க அந்த பயிற்சியில ஈடுபட்டவருக்கு என்ன ஆகுது, எல்லா விதமான பாவ விளைவுகளும் போய்விடுகின்றன, அவருடைய வாழ்க்கை தூய்மையானதாகி விடுகிறது. அப்ப இந்த சடங்குகள் மூலமாகத்தான் தான் தூய்மை அடைய வேண்டும் அப்படிங்கிற அவருக்கு அவசியம் கிடையாது இல்லையா, ஏன்னா பகவானை நினைக்கிறது மூலமாக தூய்மை அடைகிறார். இப்ப அதுவே அவருக்கு போதும். அதனால பகவத்கீதையில இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது பக்தர்கள். ஏன்னா சில நேரம் பக்தர்கள் பக்தி பயிற்சி பண்ணும்போது சில நேரம் சந்தேகம் வரலாம், ஏன்னா அவங்க அந்த சடங்கு செய்கிறாங்க, இவங்க இந்த சடங்கு செய்கிறாங்க, இது நம்ம செய்யலையே இது அவசியமா அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் கேள்வி கேட்பது உண்டு. அதுக்கு இந்த பகுதியில சில பிரபுபாதா இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கார், 52 53 பதங்கள்ல. அதனால அதுக்கு பிரபுபாதாவுடைய விளக்கம் படித்தோம்னாலே நமக்கு போதும். ஹரே கிருஷ்ணா.